தமிழ் சினிமா உலக பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன செஞ்சாலும் அவ்வளவு பெருசாக தெரியாது. அப்படி சிலர் உச்சத்தில் இருந்து பெருசாக தெரிஞ்சும் இப்போ பெருசாக பார்க்க முடியாத சிலரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன்னு அழைக்கப்படுற அர்ஜுன் ஒரு காலத்தில் ஓகோன்னு பேசப்பட்ட நடிகர் தான். ஜென்டில்மேன், முதல்வன் உட்பட்ட பல ஹிட் படங்களை கொடுத்தவர். இவரோட உடலமைப்பு மாற்றமே இவரோட தனித்துவத்தை குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார்னு அழைக்கப்படுற சரத்குமார் நாட்டாமை, சூரிய வம்சம்னு பல ஹிட்டுகளை 90களிலேயே அள்ளி கொடுத்தவர். நடிகை ராதிகாவை திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரே நேரத்தில் பல மாறுபட்ட செயல்களை பண்ணுறதுல வல்லவர் தான் சரத்குமார். திரைத்துறையில் பெரிய அளவில் இருந்தப்பவே திமுகவோட பிரச்சார பீரங்கியாகவும் இருந்தார். இப்படி சினிமா அரசியல்னு இருந்தவர் இப்போ முழு நேரமும் அரசியல்லையே ஈடுபட்டு இருக்கார். நகுல், நடிகர் நகுல் பாய்ஸ் படத்தில் அறிமுகமானார். பல நபர்களுக்கு அது நகுல் தானா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் காதலில் விழுந்தேன், மாசிலா மணின்னு சில வெற்றிகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் பேசப்படலை. சிவா, மிர்ச்சி சிவான்னு அழைக்கப்படுற சிவா தமிழ் படம் சென்னை 28, வணக்கம் சென்னைன்னு சில படங்கள் நல்லா ஓடினாலும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாத நடிகர். சிரிக்க வைக்க எவ்வளவு மெனக்கெடுற அளவுக்கு நல்ல திறமையான நட்சத்திரமும் கூட. இப்போ வரைக்கும் காமெடிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களையே நடிச்சும் வர்றாரு. பரத், பாய்ஸ் படத்தில் அறிமுகமாகி எம்மகன், கண்டேன் காதலைன்னு சில குடும்ப ஹிட்டுகளை கொடுத்தாரு. ஆக்ஷன் ஹீரோவாக அவதரிக்க நினச்சவர் சிக்ஸ் பேக்கோட 555 படத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட தனித்துவம் தகர்க்கப்பட பெரிய அளவில் மார்க்கெட் இல்லாமல் போயிடுச்சு.